பொதுத்துறை நிறுவனமான NLC-யின் 7% பங்குகளை OFS எனப்படும் ஆஃபர் ஃபார் சேல்ஸ் முறையில் விற்பனை செய்ய ஒன்றிய அரசு முடிவு செய்துள்ளது. NLC நிறுவனத்தின் ஒரு பங்கின் நேற்றைய விலை 226 ரூபாய்க்கு என்ற நிலையில் விலையை குறைத்து பங்கு ஒன்றை 212 ரூபாய்க்கு விற்பனை செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. இது பங்கின் தற்போதைய சந்தை விலையை விட 6% குறைவாகும். முதலில் NLC-யின் சுமார் 6.9 கோடி பங்குகளை விற்பனை செய்யவும் வரவேற்பு அதிகமாக இருந்தால் மேலும் 2.77 கோடி பங்குகளை விற்பனை செய்யவும் ஒன்றிய அரசு முடிவு செய்துள்ளது. NLC இந்தியா நிறுவனத்தின் பங்குகளை விற்பனை செய்வதன் மூலமாக ஒன்றிய அரசு 2000 கோடி ரூபாய் முதல் 2100 கோடி ரூபாய் வரை நிதி திரட்ட உள்ளது. NLC இந்தியா கடந்த ஆண்டு 400 கோடி ரூபாய்க்கு மேல் நட்டத்தில் இருந்த நிலையில் 2023-24 நிதியாண்டின் 3வது காலாண்டில் 250 கோடி ரூபாய் நிகர லாபத்தை ஈட்டியிருந்தது. NLC இந்தியாவில் ஒன்றிய அரசு தற்போது 79.2% பங்குகளை வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. லாபத்தில் செயல்படும் பொதுத்துறை நிறுவனமான NLC-யின் பங்குகளை விற்கும் ஒன்றிய அரசின் முடிவு சர்ச்சைகளை எழுப்பியிருக்கிறது. பங்கு விற்பனை நடவடிக்கையால் இன்றைய பங்குச்சந்தையின் தொடக்கத்திலேயே NLC பங்கின் விலை 3% மேல் சரிவடைந்து காணப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.